people. ஆனால் காந்தியடிகள் மட்டுமே மக்களால் மதிக்கப்படுகிறார். He compared with God. கடவுளுக்கு இணையாக வைத்து வணங்கப்படுகிறார். What is reason? காரணம் என்ன? It is struggled for India's freedom. Or he gave his against victory sacrifice. இந்திய விடுதலைக்காக அவர் பாடுபட்டதாலா? மதவெறிக்கு எதிராக தன் உயிரையே தியாகம் செய்ததாலா? Not never. இல்லை, இல்லவே இல்லை. The way he followed for India's freedom is chatter in life and his confidence on his policy till end of his life. இந்திய விடுதலைக்காக அவர் வகுத்து கொண்ட போர் முறை, அவர் பின்பற்றிய வாழ்க்கை நெறி கொண்ட கொள்கையில் கொஞ்சமும் பிசகாமல் இறுதி வரை அவர் வாழ்ந்த வாழ்க்கை. This is what we called him. இதுதான் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. காந்திஜி should honor made against great British without having any weapon. ஆயுத பலம் பொருந்திய ஆங்கில அரசை எதிர்த்து நிராயுத பாணியாக களத்தில் இறங்கினார் காந்தியடிகள். Was has been continued since 350 years. But Gandhiji, but using this non-violence method, he got factory or for India's for I independence within only 27 years. அகிம்சை ஒன்றையே ஆயுதமாக கொண்டு 280 ஆண்டுகளாக நடக்கும் இந்த இந்திய விடுதலை போரை 27 ஆண்டுகளில் முடிவுக்கு கொண்டு வந்தார். காந்திஜிஸ் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஹஸ் த்ரீ பார்ட் லைக் நான் கூப்பரேஷன் மூமெண்ட், லீகல் ரிஃப்யூசல் மூமெண்ட், குவைட் இந்தியா மூமெண்ட். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என மூன்று பகுதிகளை கொண்டது அவருடைய இந்திய விடுதலை போர். ஜீசஸ் கிறிஸ்ட் சேஸ் த மேஜிக் ஆஃப் லைஃப் இஸ் த ஷோ த சிக் அகைன் வித் எ சிக் ஃபாலோஸ். காந்திஜி ஃபாலோஸ் திஸ் இஸ் ஆன் ஹிஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில் திருப்பி காட்டி என்ற இயேசுவின் ஜீவ மந்திரத்தை போர் முறையில் புகுத்தி காட்டினார் காந்தியடிகள். ஃபார் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் சௌரி சௌரா இன்சிடென்ட். இதற்கு சரியான எடுத்துக்காட்டு சௌரி சௌரா சம்பவம். டைடு பை த போலீஸ் கன் ஃபயர். போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் சிலர் செத்து விழுந்தனர். ஒன்ஸ் ஆல் த போலீஸ் ஆபீசர் புல்லட் ஹஸ் எம்டிட். இதனை கேள்விப்பட்ட காந்தியடிகள் மனம் உடைந்து போனது. உடனடியாக ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். மகாத்மா காந்தி ஹூ வாஸ் ஸ்ட்ரிக்ட்லி அகைன்ஸ்ட் வயலன்ஸ் ஹால்ட் த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் கம்ப்ளீட்லி. எவ்வளவு தாக்கினாலும் எதிர்த்து தாக்க கூடாது என்பதுதான் காந்தியடிகளின் போர் முறை. சம் ஆஃப் தெம் கேவ் கமாண்ட் டு அகைன்ஸ்ட் காந்திஜி. கோபமடைந்த சிலர் காந்திக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் தே ஆர் ஸ்டார்டட் எ நியூ பார்ட்டி கால்ட் ஸ்வராஜ். மோதிலால் நேரு, சித்ரஞ்சன் தாஸ் போன்றவர்கள் சுயராஜா என்ற புதிய கட்சியை தொடங்கினர். பட் காந்திஜி நாட் ஃபீல் அபவுட் தட். ஹி கண்டினியூடு ஹிஸ் வார் இண்டிபெண்டன்ஸ் பை யூசிங் நான் வயலன்ஸ் மெத்தட். காந்தி ஓய்ந்து விடவில்லை. அடுத்தடுத்து அவருடைய அகிம்சை போர் தொடர்ந்தது. அண்ட் சீயிங் திஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ட்ரம்பிள். அவருடைய அறவழி போராட்டத்தில் ஆட்டம் கண்டது ஆங்கில அரசு. ஃபார் த கிஃப்ட் ஆஃப் திஸ் நான் வயலன்ஸ் வி காட் இண்டிபெண்டன்ஸ். இதற்கு கிடைத்த பரிசு தான் இந்த விடுதலை. நெல்சன் மண்டேலா ஹூ ஸ்ட்ரகிள்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்காஸ் ஃப்ரீடம் அண்ட் மார்ட்டின் லூதர் கிங் ஹூ ஸ்ட்ரகிள்ட் ஃபார் அமெரிக்காஸ் பிளாக் பீப்புள்ஸ் ஃப்ரீடம் தே அக்யூபேட்டட் காந்திஜி ஆஸ் எ குவைட். தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலா, அமெரிக்க கருப்பின மக்களின் விடுதலைக்கு போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் காந்தியடிகளை தங்களின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டனர். Once the boss reporter asked Gandhiji, what is the message you send to the people? ஒருமுறை பத்திரிகையாளர்கள் காந்தியடிகளிடம் கேட்டனர், நாட்டு மக்களுக்கு நீங்கள் விடுக்கிற செய்தி என்ன என்று. Gandhiji replied soon, the message for my people I have sent is my life. உடனே காந்தியடிகள் சொன்னார், என் வாழ்க்கை தான் என் மக்களுக்கான செய்தி என்று. மகாத்மா காந்திஜி வாஸ் ஷூட்டட் பை கோட்ஸே ஆன் ஜனவரி 30, 1948 ஆன் ஹியரிங் திஸ் இன் தமிழ்நாடு. 1948 ஜனவரி 30 நாள் கோட்ஸே என்ற கொடியவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் காந்தியடிகள். தந்தை பெரியார் கிரைட் அண்ட் வீப்ட் சைடு சேஞ்ச் த நேம் ஆஃப் திஸ் நேம் திஸ் கண்ட்ரி அஸ் காந்திஜியன் கண்ட்ரி லைவ் லாங் மகாத்மா காந்திஜி. தமிழ்நாட்டில் இருந்து தந்தை பெரியார் கதறி எழுதபடி சொன்னார், இந்த நாட்டுக்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று. ஐ வோட் லைக் டு தேங்க் ஆல் யூ டு கிவ் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ. வாழ்க காந்தியடிகள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. மாணவிகளுக்கு பாராட்டுகள். பலத்த கரவழி எழுப்பி அவர்களுக்கு தங்கள்